கேரள மாநிலம் மூணாறில் நேரிட்ட நிலச்சரிவில் சிக்கி 17 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 9 பேர் தமிழர்கள் என தெரியவந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா மற்றும் நீலகிரி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் கனமழை பெய்து வருகிறது. நேற்று நீலகிரி மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட நிலையில் இன்று கேரள மாநிலம் மூணாறு ராஜமலை பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் 20 அதிகமான வீடுகள் சேதமடைந்த நிலையில் 80 அதிகமானோர் மாயமாகினர். அவர்களை தேடும் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த 100 வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 17 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. அவர்களில் 9 பேர் தமிழர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. நிலச்சரிவில் சிக்கி மாயமானவர்களை தேடும் பணி இரவு முழுவதும் தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மூணாறு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அவர் அறிவித்துள்ளார்.